அநியாயமாக இது யார் கேட்குறாருன்னா, முகமது ஹபீப் விருதுநகர்லேருந்து கேட்குறாரு. அநியாயமாக தொந்தரவு செய்யும் நபருக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் சூனியம் செய்யலாமா? இவருக்கு யாராவது சொந்தக்காரங்க ஏதாவது அநியாயம் பண்ணிட்டாங்களாம், அவருக்கு சூனியம் செய்யலாமா? ஆனால் இறைவனை மனப்பூர்வம் நம்பிக்கை வைத்திருக்கிறேன், அதனால் நான் காஃபி நினச்சிடாதீங்க. எனினும் பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் சூனியம் செய்யலாமா? அவ்வாறு சூனியம் செய்தால் இணை வைப்பு குற்றம் ஆகுமா அப்படின்னு கேட்குறாரு. முதல்ல சூனியத்தை நீங்கள் நம்புறது இணை கற்பித்தானது. சூனியத்தினுடைய பேசிக்கே என்னது? ஒரு மனிதன் இறைவனை போல செயல்படுவான், அதுக்கு பேர் தான் சூனியம். சூனியக்காரன் செய்வான்ட்டு அருவாளத்து வெட்ட போகிறானா? ஒரு உங்கள் எதிரிக்கு சூனியம் பண்ணிட்டீங்க, அப்போ எதிரிக்க போய் அருவாளை எடுத்துக்கொண்டு வெட்டி தலையை வெட்டி கொண்டு வந்து தரப்போகிறானா? அதை செய்வான்னு சொன்னால் அது பிரச்சனை இல்லை, வழங்குது. அவனுக்கு இறை சக்தி இருக்குன்னு சொல்ல மாட்டீங்க. அல்லது விஷத்தை கொண்டு வந்து வாயில் ஊற்றி உங்களை சாவடிப்பானா எதிரியை? அதை செய்ய மாட்டான். வேறு என்ன செய்வான்? இங்கே நான் உட்காந்துக்கிட்டே இந்த செய்வான், அங்கே நடந்துடும். அல்லாஹ் எப்படி ஆகுன்றவனு ஆக்குறானோ, இந்த சக்தி எல்லாவுக்கும் தானே இருக்குது. அல்லாஹ் நம்மளை அழிக்க நினச்சான்னா ஒன்று அருவா கடப்படலாம் தூக்கிட்ட வருவான். அவன் இருக்கிற இடத்துலேருந்து ஆகமா ஆயிரும், சாவுண்டா செத்துருவீங்க, அப்போ தொலைஞ்சு போனால் போயிடுவீங்க. அப்போ அல்லாஹ் இப்படி வந்துக்கிட்டு எங்கிருந்து எங்கே இருந்து கொண்டும் அவன் எந்த ஒரு சாதனத்தையும் பயன்படுத்தாமல் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறானோ, அந்த மாதிரி இவனும் ஏற்படுத்துவான் என்று நீங்கள் நம்புகிறீங்களே ஒரு மனுஷனை பற்றி, அதுதானே பேச இருக்குது. அல்லாஹ்வுக்கு அவன் நடத்த செய்யவே மாட்டான், என்ன செய்யலாம்னு என்ன செய்யறதுக்கு சக்தி இருப்பா நம்புகிறீங்க? அந்த நம்பிக்கையே சிறுக்கு, செய்ய இயலாது, எவனுக்கும் செய்ய இயலாது. எவனுக்கு சூனியத்தின் மூலம் எவனை வீழ்த்தவும் முடியாது. இதுக்காக இதை விளங்க வைக்கிறதுக்கு தானே நாங்கள் வந்து 50 லட்சம் ரூபா பரிசுன்னு போஸ்டர்லாம் விட்டணும். எனக்கு சூனியம் வைங்கடா, 50 லட்சம் ரூபா நான் தர்றேன், சூனியத்தின் மூலமாக நீ என்ன செய்யணும் சரி, அதை செஞ்சு காட்டு. எவனாச்சும் வந்தானா? 2 பேர் வந்தாங்க, வந்து ஜெயிச்சாங்களா? அப்போ சூனியத்தின் மூலமாக ஒன்றும் செய்ய முடியாது, கண்ணுக்கு முன்னாடி தெரிகிறது. இந்த சூனியக்காரனுக்கு சக்தி இருந்து அவன் ஏங்க பிச்சைக்காரனை உங்கள்கிட்ட காசு வாங்கிட்டு இருக்கிறான், சூனியத்தின் மூலம் பணக்காரனாயிருவானுங்க. சூனியத்தின் மூலம் அரண்மனை கட்டிக்கிற வேண்டியதானே, சூனியத்தின் மூலம் 1000 கிலோ தங்கத்தை நாங்கள் பொண்டாட்டிக்கு பூர்ஸை பூட்ட வேண்டியதானே, எதுக்கு உங்கள்கிட்ட வந்து 100 ரூபான்னு 200 ரூபான்னு காணிக்க கேட்குறான்? சூனியத்தினால ஒன்றும் ஆகாதுங்க, மந்திரத்தால் ஒரு இலவும் ஆகாது. அது இல்லை, உங்கள்கிட்ட அவன் கேட்பதை எதை காட்டுது? பொய் சொல்கிறான்னு காட்டுது. அதனால் சூனியம் செய்வான்னு நம்புறதே சிறுக்கு தான். விளக்குது, அவனுக்கு செய்யலாமா இவனுக்கு செய்யலாமாங்கிறதல்ல, இந்த அவன் செய்வான்னு நீங்கள் அவன் நம்புகிறீங்கல்ல, அதான் ஷிர்க். இவனால் செய்ய இயலும், நல்ல மாதிரி செயல்படுவான், அங்கே தான் ஷிர்க் வந்துடுது.